பிரியாணில வந்து அந்த முட்டை வைப்பாங்க, அந்த முட்டையில தனியா எடுத்து அந்த மஞ்சள் போட்டு பிசைஞ்சு அதை சாப்பிடும் போது நல்லா இருக்கும். பட் அதோட எனக்கு ரொம்ப என்ன ரொம்ப நல்லா இருக்குன்னா வந்துட்டு ஒயிட் ரைஸ்ல வந்துட்டு அந்த நல்லா பருப்பு அதிகமா போட்ட சாம்பார் போட்டு அது பிரசன் சாப்பிடும் போது அது தொட்டுக்க வந்து ஒரு ஊறுகாய் வைப்பாங்க, அவ்வளோ ருசியா இருக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த அந்த மீல்ல பாத்தீங்கன்னா வந்து எல்லா வகையான டேஸ்ட்டுமே வந்துடும். ஃபர்ஸ்ட் சாம்பார், அதுக்கடுத்து கார குழம்பு காரம், அதுக்கடுத்து இந்த ரசம் ஊற்றுவாங்க இல்லை புளி, அதுக்கப்புறமா கடைசியில் வந்து இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயிர். ஸோ அது அப்படியே வந்து என்ன ஒரு 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 ஃபுல் பேக்கேஜ் மாதிரி அது ஒரு ஃபீல். நீங்களாம் யாருடா? How do I tell you? என்ன பேர் பார்த்தா இன்ஜினியர் பிரியாணி, மகிழ்ச்சி பிரியாணி, ஆனா உயிரே பிரியாணி. உயிரே பிரியாணி பிரியாணி கவிதை. ஆவி பறக்க பறக்க நீ வருவதை பார்க்கும் பொழுது என் ஆவி என்னை விட்டு பிரியுதே. டேய், உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் வெக்க பண்ண? இந்த காலத்து இளைஞ பூரா வெக்கம் மானம் சூடு சொன்னா பேங்க்ல பிக்சர் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்கானுங்க, அதனால நாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறதில்லப்பா. டேய்.